அன்னைக்கு ஒரு நாள் துபாயை சுத்தி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு துபாய் மெயின் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன். நம்ம வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி துபாய் ரோடு எல்லாம் பல பலன்னு இருக்கும், கீழே குனிஞ்சு பார்த்தா நம்ம மூஞ்சி தெரியும்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், டிராபிக் நம்ம ஊரோட மோசமா இருக்கு. ஆனா துபாயில டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் பயங்கரமா ஃபாலோ பண்ணுவாங்க. சின்ன சின்ன ரோட்ல நம்ம கிராஸ் பண்றப்ப கார் வந்துச்சுன்னா அதை அப்படியே நிறுத்திடுவாங்க, நம்ம போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் அவங்க போவாங்க. இதே பெரிய ரோடு ஜங்ஷன் எல்லாம் இருக்குன்னா எல்லா சிக்னல்லையும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க, அங்க போயிட்டு இந்த பாக்ஸ்ல ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுக்கினா போதும் வெயிட்னு சொல்லிட்டு ஒரு லைட் தெரியும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா போதும் சிக்னலை போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் என்ன, ராஜா பகவத் மாதிரி துபாய் மெயின் ரோட்ல ஹாயா நடந்து போலாம், அடுத்த சிக்னல் போற வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ள நடந்து போய்க்கலாம், அது வரைக்கும் யாரும் ஹாரன் எல்லாம் அடிச்சு நம்மளை கடுப்பேற்ற மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் நம்ம ஊருக்கு வந்தா நல்லதானே இருக்கும், வருமா வராதான்னு தெரியலையே, தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. இப்ப இந்தியாவுக்கு போலாமா இல்ல துபாயிலேயே செட்டில் ஆயிடலாமான்னு சொல்லிட்டு என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க.